ஷேப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிகவரி வந்து 6 இருக்குது. ஜெட் வி யூ டபிள்யூ எல்கே. எல்னா வந்துட்டு ஸ்லோ ரேட்டில், ரொம்ப ஸ்லோவாக தான் ரிகவர் ஆகும். அதுவும் இல்லாமல் ஓல்டு எக்கனாமிக் லெவலுக்கு வந்து ரீச் ஆகாது. இது வந்து இந்த டைமில் வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ரெசஷனில் கொண்டு போய் வரும். நம்ம வந்து ரெசஷன் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பார்ப்போம், அதுக்கு அப்போ வந்து ரெசஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து எல் ஷேப். இது வந்து ஓல்டு எக்கனாமிக் லெவல். இது வந்து ஷார்ப்பாக வந்து டிக்ளைன் ஆகுது, ஆனால் வந்து அந்த எக்கனாமிக் லெவலில் வந்து அதனால் ரீச் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து வி. இது வந்து ஷார்ப்பாக வந்து டிக்ளைன் ஆகும், அது மூலம் கொஞ்சம் பீரியட்க்கு அப்புறம் வந்து ஷார்ப்பாக வந்து ரிக்கவரும் ஆயிரும். இது மோஸ்ட்டாக வந்து அவ்வளோவா ஜாப் லாஸ் வந்து ஆகாது. ஜாப் லாஸ் ஆனாலும் வந்து பெர்மனன்ட் ஜாப் லாஸ் ஆகாது. இதுதான் வி ஷேப். இதான் வந்து நார்மல் எக்கனாமிக் க்ரோத். ஷார்ப்பாக டிக்ளைன் ஆகுது, ஷார்ப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகி நார்மலாக வந்து நார்மல் எக்கனாமிக் லெவலில் வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ யூ வந்து எம்ப்ளாய்மெண்ட், ஜிடிபி, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் எல்லாமே வந்துட்டு டிக்ளைன் ஆகும். ஒரு 1 to 2 இயர்ஸ் வந்து அந்த வந்து எக்கனாமிக் லெவல் வந்து டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்கும், நார்மலாக ஆகாது. ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப லாங் பீரியட்க்கு அப்புறம் தான் ரிக்கவர் ஆகும். இதுதான் வந்து நார்மல் லெவல். ஒரு ரொம்ப இயர்ஸாக வந்து அந்த டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு, ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகி நார்மல் லெவலுக்கு வந்துடும். டபிள்யூ வந்து ஷார்ப் டிக்ளைன் ஆகும், மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் ஷார்ப் டிக்ளைன் ஆகும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி நார்மல் லெவலுக்கு வந்துடும். இது வந்து டபுள் டிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான திங்கும் கூட. ஜெட்டு வந்து குயிக்காக வந்து ரிக்கவர் ஆகிறது தான் வந்து ஜெட்டு. டிக்ளைன் ஆகுது, குயிக்காக ரொம்ப பீக்கில் போய் அப்புறம் நார்மல் லெவலில் வந்து ரீச் ஆகுது. கே வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்ல மாதிரி ஒரு எக்கனாமிக் லெவல் வந்து இருக்கும். அது வந்து சிலது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், சிலது வந்து இது கீழே இருக்கும். லைக் கோவிட் எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் செக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, டூரிஸ்ட் செக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து இதில் வந்து பாதி செக்டர்ஸ் வந்து ரைஸ் ஆகும், பாதி வந்து டிக்ளைன் ஆகும். இதுதான் வந்து கே.